கதைகளில் நோவாவின் கதையோ வித்தியாசமானது. நோவாவின் நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு ஜெபம் பண்ணுபவனாக நோவா மட்டுமே காணப்பட்டார். மற்றவர்கள் எல்லாரும் மிகவும் மோசமானவர்களாக இருந்தாங்க. எந்தளவுக்கு மோசம் என்றால், ஏன் மனுஷனை உண்டாக்கினேன் என்று தேவன் கவலைப்படும் அளவுக்கு இருந்தது. ஒரு நாள் கர்த்தர் நோவாவை நோக்கி, இந்த பூமி கொடுமையால் நிறைந்துள்ளது, எனவே பூமியை அழித்து போடப் போகிறேன். நீ ஒரு பெரிய கப்பலை உருவாக்கி உன் குடும்பத்தார் மற்றும் எல்லா மிருகம் பறவை ஊர்வன எல்லாவற்றிலும் ஜோடி ஜோடியாக பிழைகள் சேர்த்துக்கொள் என்றார். அதற்கு பிறகு நோவா ஜனங்களை பார்த்து, மனம் திரும்பங்கள், பெரும் மழை வந்து பூமியையும் அழித்து போடப் போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஜனங்களே அவர் மனம் திரும்பும்படியாக ஏவினார். அதற்கு ஜனங்களும், என்ன உணர்கிறார், இது மழை வரும் காலம் கூட இல்லை, வந்தாலும் முழு உலகம் எப்படி அழியும், கப்பல் செய்கிற விதத்தை பாருங்கள் என்று சொல்லி கேலி செய்து சிரித்தார்கள். கப்பலும் செய்து முடிந்தது. தேவையான ஆகாரங்கள், மிருகங்கள், பறவைகள், ஊர்வன நோவாவும் தன் குடும்பம் சகிதம் பிழைக்குள் நுழைந்தார். கப்பலின் கதவை யார் தெரியுமா அடித்தது? கத்தராகிய தேவன் தம் கரத்தால் அதை அடைத்தார். பிறகு பெரும் மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை 40 நாட்கள் இரவும் பகலும் பெய்தது. முழு உலகமும் வெள்ளத்தினால் மூழ்கி அழிந்தது. நோவாவும் வேலையில் இருந்தவர்களும் காக்கப்பட்டனர். 180 நாட்களுக்கு பிறகு தேவன் வேலையில் உள்ளவர்களை நினைத்து காற்றை வீசினார். பிறகு வெள்ளம் மெதுவாக குறைய தொடங்கியது. ஒரு நாள் நோவா ஒரு காகத்தை வெளியே விட்டார். அது பூமியிலே தண்ணீர் இருந்ததுனால தினமும் போறதும் வாரதுமா இருந்தது. ஒரு நாள் புறாவை வெளியே விட்டா. அதற்கு கால் வைத்து இலை பாடுறதுக்கு இடமே இல்லாதனால திரும்பி வந்துட்டு. பிறகு 2 நாளைக்கு பிறகு திரும்பவும் அந்த புறாவை வெளியே விட்டா. அது திரும்பி வரும்போது ஒரு ஒலிவ மர இலையை கொத்தி கொண்டு வந்தது. ஆகவே வெள்ளம் குறைந்தது என்று நோவா அறிந்து கொண்டார். திரும்பவும் 7 நாட்களுக்கு பிறகு புறாவை வெளியே விட்டா. அது திரும்பி வரவே இல்லை. அதோட நோவா அறிந்து கொண்டான், வெள்ளம் வற்றிவிட்டது என்று. பிறகு கப்பலின் மேலே இருக்கிற தட்டை திறந்து பார்த்தபோது பூமியில் வெள்ளமே இருக்கேல. பிறகு கத்தர் கூறினார், நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டு வெளியே வாருங்கள், வந்து இந்த பூமியை பழகி பெறுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். அப்பொழுது நோவா கத்தருக்கு ஒரு பழிப்பீடம் கட்டி பழியிட்டார். அதன் நிமித்தம் கத்தர் கூறினார், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிக்க மாட்டேன், அதற்கு அடையாளமாக வானவில்லை பூமியில் வைத்தேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம் பிள்ளைகளே, இது ஒரு சரித்திர சம்பவம். அதற்கான சரித்திர ஆதாரங்கள் நிறைய அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், பாவம் செய்யும் போது நாம் தேவனை வேதனைப்படுத்துகிறோம். ஆகவே நாங்கள் பாவம் செய்து தேவனை வேதனைப்படுத்தாது, நோவாவைப் போல தேவனுக்கு உகந்தவர்களாக உத்தமமாகவும் நீதியாகவும் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரம் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.